एनर्जी पत्ता ना रे सो बड़े 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 फॉर अपर लेवल्स हाय हाउ आर यू हाय फाइन फाइन थैंक यू हाय व्हाट इज दिस हाय सो हाय 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 सो எல்லாருக்கும் வணக்கம் திஸ் இஸ் एक्चुअली எனக்கு வந்து ரொம்ப 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 இமோஷனலான ஒரு மொமெண்ட் ஏனா நான் என்னோட முதல் தமிழ் படம் ஆஸ் எ லீட் அண்ட் நான் ரொம்ப ஃபேவரட்டா இருக்கிறவங்க கூட வர்க் பண்ண ஒரு படம் அண்ட் ஷூட் ஸ்டார்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் கடைசில நம்ம இந்த ஆடியோ லான்ச் ஃபைனலி we are here and as a team we should be proud of ourselves we are here and our film is going to come out apram I have to say a few thank you to few people okay va okay so first my director ganesh from the time ivanga vandu kerala vandu engitta first story sonnadil irundhu to the end of the film he was there for each and every shot every scene ellathukkum correct ah explain panni ellame he was there as a backbone thank you so much thank you so much for the support and you are a great friend you will always be and then then namma dop ellana you are like a brother enakku inda team la ellarum vandu family mari இது நான் என் ஹார்ட்ல இருந்து சொல்றேன் ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி யாரையும் தெரியாது இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரையும் தெரியும் பட் தே ஆல் பிகேம் அ ஃபேமிலி டு மீ கதிரங்கா அண்ட் மை கேட்ஸ் சிகி ராதிகா ஆல் மை ஏடி டீம்ஸ் எல்லாரும் தேங்க்யூ ஸோ மச் மணிமாரங்கா அண்ட் ஐ ஹாவ் டு டாக் அபவுட் அவர் மியூசிக் டைரக்டர் பிகாஸ் இந்த படத்தில் ஆக்சுவலி நம்ம இஃப் ஐ ஹவ் டன் சம்திங் அண்ட் இஃப் அது உங்களுக்கு எல்லாருக்கும் படம் வரும்போது பிடிக்கும்னா அதோட மெயின் ரீசன் அதில் மியூசிக்காக இருக்கும் மேபி எல்லா சீன்ஸும் வந்து அப்லிஃப்ட் பண்ணது மியூசிக்காக இருக்கும் ஸோ ஆல் த கிரெடிட்ஸ் அண்ட் ஆல் த லவ் டு யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வாட் ஆல்சோ சே லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஐ நீட் டு தேங்க் கவின் பிகாஸ் இஃப் ஹீ வாஸ் நாட் தேர் ஐ வுடன்ட் பீ ஹியர் பிகாஸ் ஹீ இஸ் த ஒன் who told Ganesh about me and me about Ganesh thank you so much and thank you so much for being a wonderful co-actor for every scene I performed if he wasn't there it wouldn't have been possible so yeah and thank you all so much Feb 10th enga padam release aga pogu neenga ellarum theater la vandu paakanum enoda first padam neenga ellarum support pannanum This is the start of my journey in Tamil cinema. I hope you will all make it beautiful for me. Thank you so much. Thank you. So, you guys are special. This is another question. So, you guys are special. So, you guys are special. Listeners, after that, we முன்னாவது கொடுத்துருக்காங்க அவங்க வந்து உங்ககிட்ட அவங்க சார்பாக கேட்க போறாங்க சோ பெரிய கேட்டு சுலக்கம் ரேடியோ சிட்டி ஆர்ஜி மூண்டா ஹாய் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் என் பேர் முன்னா ரேடியோ சிட்டிங்கிற எஃப்எம் ஸ்டேஷனில் மண்டே டு ஃப்ரைடே ஈவினிங் 5 to 9 ஷோ பண்ணுறேன் இந்த தாதா படத்தோட அஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ரேடியோ சிட்டி அப்படிங்கிறனால இந்த ஒன் வீக் மீட் அண்ட் க்ரீட் மாதிரி ஒரு செஷன் போயிட்டு இருந்துச்சு எங்கள் ஷோவில் அதில் ஹீரோட்டையும் ஹீரோயின் டீம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சில கொஸ்டின்ஸ்லாம் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க அதை தான் இப்போ நான் கேட்க போகிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யார் தமிழ் அப்புறம்னா நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கீங்க இப்போ வந்து உங்களுக்கு தமிழ் தெரிலங்கிறத நீங்கள் சொன்னால் தான் தெரியுங்கிற அளவுக்கு இருக்குது ரொம்ப நல்லா பேசுவீங்க தேங்க்யூ ஸோ மச் பொதுவாக ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வரோம் அப்படின்னா முதல்ல அந்த லாங்குவேஜ்லேருந்து எஃபோர்ட் போடுறதுங்கிறது ஒன்று இருக்குது ஏன்னா ஜென்ரலாக டப்பிங் பண்ணிடுவாங்க அப்படின்னு இல்லாமல் ஒரு எஃபர்ட்டோடு வந்திருக்கீங்கும்போது முதல்ல வாழ்த்துக்கள் தேங்க்யூ ரெண்டாவது இந்த படத்தை வந்து உங்களுக்கு கணேஷ் சொல்லும்போது ஆனஸ்ட்டாக சொல்லுங்கள் பயமாக இருந்ததா இல்லையா பயமா இருந்ததா அந்த சென்ஸ் புரியல
ஜெனரலா பாத்தீங்கன்னா இப்ப ஒரு படம் ரெண்டு இப்ப ஃபர்ஸ்டா லீடா பண்றீங்க உங்களுக்கு ஒரு குழந்தை அப்படினு சொல்லும்போது ஹீரோயின்ஸ்னா ஜெனரலா பயப்படுவாங்கன்னு கேள்விப்பட்டேன் இப்ப இண்டஸ்ட்ரி மாறிடுச்சும் தெரியும் நீங்க என்ன யோசிச்சீங்க நிஜமா சொல்லணும்னா அந்த மாதிரி பயம் எல்லாம் இல்ல ஆக்சுவலி கதை சொல்லும்போது வந்து இன்டர்வெல்னு சொல்லும் இன்டர்வெல்னு சொன்ன போதுதான் ஓ இப்பதான் இன்டர்வெல் ஆகுதா ஏன்னா இன்டர்வெல்க்கு முன்னாடி நிறைய விஷயம் நடக்குது அப்புறம் அங்கங்க எனக்கு கொஞ்சம் அழ வந்துட்டேன் அந்த மாதிரி எல்லாம் சோ when he told the story அப்பவே எனக்கு அது ரொம்ப ஃபீல் ஆச்சு சோ then இப்ப நான் பண்ணலனா he will ask some other lucky actress to act so then I wanted to be a part நிஜமா இந்த டீசர் பாக்கும்போதும் ட்ரைலர் பாக்கும்போதும் ஆனஸ்டா ஒரு விஷயம் தோணுச்சு என்னன்னா ஒரு ஹீரோயினுக்கு ஒரு படத்துல நடிக்கிறதுக்கான ஸ்கோப் கிடைக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா ஹீரோயின் வந்துட்டாலே அடுத்த பாட்டு வர போது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அப்படி இல்லாம ஒரு ஹீரோயின் நல்லா நடிக்கிறாங்க அதுக்கான ஸ்கோப் இருக்குங்கிறது நிஜமாலுமே ரொம்ப நல்ல விஷயம் சோ அந்த கதை கேட்கும்போது உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சதா கெஸ்ஸா இல்ல இது பாக்கும்போது நமக்கு அவ்வளவு ஸ்கோப் இருக்குங்கறத நீங்க கெஸ் பண்ணிட்டீங்களா ஆமா 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 இது ஸ்கோப் இருக்கு கெஸ் கிடையாது ஐ வாஸ் ஷூர் இது 100% எனக்கு கிடைக்கிற என்னோட ஃபர்ஸ்ட் フィルム தமிழ்ல லீடா பண்ணும்போது இதை விட பெட்டரான ஒரு படம் கிடைக்காதுன்ற நம்பிக்கையில தான் நான் ஃபர்ஸ்ட் இதல எஸ் னு சொல்லிட்டேன் ஏனா இது வந்து ரொம்ப 퍼ஃபார்மன்ஸ் ஓரியண்டடா இருக்கும் ரொம்ப இமோஷனலா இருக்கும் இப்போ நான் இந்த ஸ்டோரி எல்லாம் என் அம்மாக்கு எல்லாம் சொல்லும்போது வந்து ரொம்ப பிடிச்சாங்க சோ அதர் ஃபேமிலி ஆடியன்ஸா பாக்கும்போதும் ஃப்ரெண்ட்ஸா பாக்கும்போது எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிக்குது சோ அதனால this could be என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு a long journey ahead ஜெனரலா வந்து மலையாளத்துல இருந்து வர ஹீரோயின்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா நல்லா நடிப்பாங்க அழகா இருப்பாங்க அது போக பாட்டும் பாடுவாங்க நான் பாட மாட்டேன் இல்ல ஜெனரலா இருக்கும் ரெண்டாவது இப்போ நீங்க வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரியில இருந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க ரெண்டு படமும் பண்றீங்க ரெண்டு இண்டஸ்ட்ரியிலும் மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க தமிழ் இண்டஸ்ட்ரி மாதிரி நிறைய அங்கேயும் நல்ல நல்ல படங்கள்லாம் நிறைய வருது சோ நீங்க அப்படி வரும்போது உங்களுக்கு ஸ்பெஷலா இங்க வார வாரம் ஹீரோயின் வருதுங்கிறது தமிழ்நாட்டுல வந்து வெள்ளிக்கிழமை படம் வர மாதிரி தான் வந்துட்டே இருப்பாங்க என்னைக்கு லீடு ஹீரோயின்ஸ் இருந்தாலும் அது ஒரு மலையாள ஹீரோயின் இருப்பாங்க உங்களுக்கு ஏதாவது மென்டார்னு யாராவது இருக்காங்களா இவங்கள மாதிரி இவ்வளவு மாதிரி பண்ணணும் இல்ல தமிழ் இண்டஸ்ட்ரியில இவங்கள மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்களே கண்டிப்பா இருக்கும் ஆனா நான் சொல்ல மாட்டேன் எனக்கு இதை கூட வெளியே சொல்ல மாட்டேங்க அவசியம் கூட வச்சிருக்கீங்களா இல்ல இல்ல நிறைய பேர் இருக்காங்க சோ நிறைய ரோல் மாடல்ஸ் இருக்காங்கல்ல நம்ம முன்னாடி நிறைய ஆக்ட்ரஸஸ் இருக்காங்க so anmari I'm just looking forward okay next thing on the listeners poga plus inga irukra audience yaranga apparna last eda kelvi kekkano nu aasa pattingala kekkalam kekkra mariyana kelvigalukku vai palikapadum I want to know if there is any malayalis in the audience enga ellame irpaanga ulagathula endha mulaiyum illa enna ariya sugalle naatla eda kotem the feel ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா கையை தூக்குனீங்கன்னா நான் மைக் வாங்கி கொடுப்பேன் இல்லைன்னா நம்ம மூவ் பண்ணிடலாம் இல்லையா ஓகே பாய் போட்டுமா தேங்க்யூ ஸோ மச் ஆல் த பெஸ்ட் நான் படம் நல்ல படங்கள் அமையட்டும் இதே மாதிரி நிறைய நல்ல படங்கள் உங்களுக்கு அமையட்டும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் நான் அண்ட் இஃப் ஐ மிஸ் அவுட் எனி நேம்ஸ் ஹரீஷ் அண்ணா அண்ணா பிரதீப் எல்லாரும் விஜய் அக்கா எல்லாரும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் தேர் த்ரூ அவுட் சப்போர்ட் பண்ணதுக்கும் எல்லாத்துக்கும் ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் ஜஸ்ட் லைக் யூ ஆல் ப்ளீஸ் நீட் யுவர் பிளஸிங்ஸ் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததா இந்த படத்தின் கதையின் நாயகன் கவினை கூப்பிடலாமா வெல்கம் கவின்